ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யானைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். யானைகள் ஒரு கூட்டமைப்பான ஒரு உலகம். அது என்ன, யானைகள் எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும். யானைகளை பற்றி சொல்லணும்னா அது வந்து மிகப்பெரிய ஒன்றாக தான் இருக்கும். ஆண் யானை சுமார் 10 டன் வரைக்கும் வளரக்கூடியது. அது உடல் எடை 10 டன் இருக்கும். ஒரு முழு வளர்ந்த ஆண் யானையோட எடை வந்து 10 டன் இருக்கும். ஒரு பெண் யானையோட உடல் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டன் 8 டன் தான் இருக்கும். இவங்க யானைகளோட உடம்பு தன்மை வந்து மிக சூடான ஒரு இது தான். அதுவும் பாலூட்டி தானே, அதோட உடம்பு ஒரு மிகவும் சூடாக இருக்கும். அதனால் அது வந்து பாக்டீரியா சூடை கட்டுப்படுத்த அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வாரி எரிக்கும் பாக்டீரியா போடுறதுக்கு. அதோட சூடை கட்டுப்படுத்த அது தண்ணியை எடுத்து அது மேலே ஊற்றிக்கும். அதோட காதுகள் வந்து நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதுகள் கேட்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அது உடல் சூடை கட்டுப்படுத்தவும் இது பயன்படுது. இதனாலே யானைகள் பார்த்திங்கன்னா அளவில் பெருசாகவும் இருக்குது. நிலத்தில் வாழ்கிற மிகப்பெரிய அறிவாளியான உயிரினா எதை சொல்லணும்னா யானை எதை சொல்லுவாங்க. யானை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய விலங்கு. அந்த விலங்கு எல்லாரும் காட்டுக்கே ராஜான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சிங்கம் தான் ராஜான்னு கிடையாது, யானையும் பெரிதளவு ராஜா தான். இப்படிப்பட்ட யானைகளை இப்போ எல்லோரும் கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள் இந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவை பாருங்கள், எப்படி கொண்டிருக்காங்கன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த யானைகளோட தந்தங்கள் மற்றும் அதோட தந்தங்கள் மட்டுமே தான் இது மிகப்பெரிய விலைக்கு போகுது. கிட்டத்தட்ட வெளிநாட்டில் அதோடய தந்தங்கள் வந்து நம்ம ஊர் காசுப்படி வெளிநாட்டில் 2 லட்சம் போகுமாமோ ஒரு தந்தம். அப்படின்னா அதுக்காகவே இவங்க எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதை யார் வாங்குறாங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்க இதை வாங்குறாங்க.